ஹலெலூயா ஹலெலூயா ஆமென். இப்போது நாம் ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம். அதாவது இயேசுவின் பாதங்களினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு சில ஸ்திரீகளை குறித்து நாம் தியானிக்கலாம். அதாவது லூக்கா சுவிசேஷம் 7:17-37 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து, ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தினால் பூசினாள் என்று இந்த வேதவசனம் கூறுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே அநேக இடங்களுக்கு சென்றார், அநேக வீடுகளுக்கு சென்றார். அதே இந்த இடத்துல பார்க்கும்போது அது முந்தின வசனத்தில் பரிசேயன் ஒருவன் அவரோடு போஜனம் பண்ண, தன்னோடு போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை அழைத்தான். ஆகையினால இயேசு அந்த பரிசேயன் வீட்டிலே போஜனம் பண்ணும்படியாக அந்த வீட்டுக்கு சென்றார். அப்போது அந்த ஊரிலே பாவியான ஒரு ஸ்திரீ, இந்த வீட்டில் இயேசு வந்திருக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டதும் உடனே அவள் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு வருகிறாள். இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவிடத்தில் நான் போக வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு அவள் வருகிறார். அவள் கையில் ஒரு பரிமள தைலத்தையும் எடுத்து வருகிறாள். அதையும் கொண்டு வந்து நான் இயேசுவை சந்தித்து அவருக்கு இந்த பரிமள தைலத்தை கொடுத்து விட வேண்டும், பூசி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறாள். வந்தவள் நேர்முகமாக அவரிடத்தில் வர முடியவில்லை. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது அந்த ஊரிலே பாவியான ஸ்திரீ, அவள் பாவி, அவளுக்கு கொடுக்கப்பட்ட பேர் ஊருக்கே பாவி. நினைத்து நினைத்து அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் நினைத்து அழுகிறாளே தவிர வாய் திறந்து அவள் ஒன்றும் பேசினதாக இங்கு கூறப்படவில்லை. அந்த அழுகையிலே அவளுடைய எண்ணமெல்லாம் வெளிவருகிறது. இயேசு அதை அறிகிறார். இயேசு அறிந்து கொண்டே இருக்கிறாள் அவள் பின்னாக நின்று அழுகிறதையும். அப்புறம் அவள் என்ன செய்கிறாள் என்றால் தன்னுடைய கண்ணீரினாலே அவளுடைய கால்களை நனைக்கிறாள். அப்படியானால் அவள் கீழே உட்கார்ந்து விட்டதாக தெரிகிறது. உட்கார்ந்து அவள் கண்ணீரினால் நனைத்து கொண்டே இருக்கிறார். அவ இயேசுவின் கால்கள் நனையும் மட்டும் அவளுடைய கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாரம், அவ்வளவு பாவம், இதெல்லாம் கண்ணீரினால் இயேசு இடத்திலே ஊற்றி விடுகிறாள். ஊற்றி விட்டு அவள் ரெண்டாவது செய்த காரியம் என்னவென்றால் தலைமயிரினாலே அந்த இயேசுவின் பாதங்களை துடைக்கிறாள். கழுவின பின்பு அவள் துடைக்கிறாள். துடைப்பதற்கு ஒரு துணி கொண்டு வந்திருக்கலாம் வீட்டிலிருந்து, அல்லது வேற ஏதாவது ஒரு துணியை வச்சுட்டு துடைத்திருக்கலாம். ஆனால் அவள் தலைமயிரினாலே துடைக்கிறார். பெண்களுக்கு மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைமயிர், அலங்காரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைமயிர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த தலைமயிரும் என்னுடைய இந்த அலங்காரம் எல்லாம் இயேசுவின் பாதத்தில் தான் என்று நினைத்துதான் அதை தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைத்து விடுகிறாள். துடைத்தது மட்டுமல்ல, அவள் கொண்டு வந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதங்களிலே ஊற்றுகிறாள், அது பூசுகிறாள், தைலத்தையும் அவள் பூசுகிறாள். அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அவள் வந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்திருந்தாலும் அந்த பரிமள தைலத்தை உடனே அவள் இயேசுவின் பாதங்களிலே பூசவில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்றால் முதலாவது அழுகிறாள். தன்னுடைய பாவத்தை நினைத்து, தன்னுடைய வாழ்க்கையின் அவல நிலையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாள். கண்ணீர் விட்டு 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 அதன் பிறகுதான் அவள் என்ன செய்தாள், முழு மனதோடு அவளை அவரை ஆராதிக்கும்படியாக பரிமள தைலத்தை பூசுகிறாள். தேவ அருமையான சகோதரிகளே, நீங்கள் யாராகிலும் இந்த விதமான பாவங்கள் இல்லாவிட்டாலும் சிறு சிறு குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், நம்முடைய இருதயத்திலே நமக்கு பல நெருக்கங்கள், அதாவது கவலை பாரம் இதுவும் கூட இருந்து நம்ம வாதித்து கொண்டிருக்கிறோம் இருக்கலாம். இந்த லாக்டவுன் நாட்களில் வீட்டுக்குள்ளே பல புகார்கள் வந்து கொண்டிருக்கும், பல கோபதாபங்கள், பொறாமை, எரிச்சல், யாரும் உதவி செய்யவில்லையே, என்னை கவனிக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம், இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே இருந்து நம்மை
வேதனைப்படுத்தி கொண்டிருக்கணும். வேதனை அடைகிற அநேக சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். முக்கியமாக பாவம், பாவம் இருக்குமானால் அதில் நாம் வேதனைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாரிடத்துல போக வேண்டும்? இயேசுவின் பாதத்திலே வந்து அமர வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய பாவ பாரங்களை அவர் சமூகத்தில் இறக்கி வைத்து கண்ணீரோடு ஜெபிப்போமானால் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்த கீழுள்ள வசனங்களை பார்க்கும்போது இயேசு அவளிடத்துல சொல்லுகிறாள். 48வது வசனத்தில் அவளை நோக்கி இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படியானால் அவள் கண்ணீரின் மூலமாக தன்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் பாதத்திலே அவள் வைத்து விட்டாள். இயேசு அது கண்ணீரிலே தெரிகிறது. கண்ணீரை விட 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 அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய லகு உண்டாகிறது. அவளுடைய பாவ பாரம் அவளை விட்டு நீங்கி விடுகிறது. அவளுக்கு பூர்ண ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் அவளுடைய இருதயத்தை நிரப்புகிறதாக உணர்கிறாள். அவளை எல்லாவற்றையும் இயேசுவின் பாதங்களிலே உட்கார்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறாள். மௌனமாகத்தான் செய்கிறாள், ரகசியமாகத்தான் செய்கிறாள். இந்த வீட்டில் இருந்த மற்ற யாருக்கும் அது தெரியவில்லை, இயேசு ஒருவருக்கு தான் அது தெரிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை நாடி வர வேண்டும். இயேசுவின் பாதத்திலே வர வேண்டும். அங்கும் இங்குமாய் அவங்களுடைய இருதயம் அலசடிப்பட வேண்டாம். அவர்களிடமா இவர்களிடமா எங்கு போகிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்க வேண்டாம். இயேசுவின் பாதத்திலே அமருங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து இயேசுவின் பாதம் இங்கு இருக்கிறது என்று நினைத்து அவர் பாதத்திலே உங்கள் கண்ணீரை ஊற்றுங்கள். உங்கள் வேதனையை சொல்லுங்கள். உங்களுடைய தப்பு தவறுகளை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, தன் பாவம் அவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தேவ பிள்ளைகளே, ஒன்றையும் கர்த்தருக்கு முன்பாக மறைக்க கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. உங்களை குறித்த அத்தனை காரியங்களும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், இரகசிய ஆலோசனைகள், இரகசியமாக உள்கிடப்புகள், உள்ளுக்குள்ள என்ன இருக்கிறது, எண்ணங்களின் தோற்றங்களை கூட அறிகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஆகையினால் ஒன்றையும் அவருக்கு முன்பாக மறைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு அறிக்கை செய்து விட்டு விடுகிறது ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே வந்து விடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதன் பின்பு கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீர்களானால் அந்த ஆராதனை மிகவும் விசேஷமாயிருக்கும், மகிமையாயிருக்கும். உங்களுடைய தேவன் கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி வருவதை நீங்கள் அனுபவிக்க முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எல்லாம் இழந்து இன்னும் பாவத்துக்குள்ளே உலகத்துக்குள்ளே உலக அசுத்தங்களுக்குள்ளே ஈடுபட்டிருப்பீர்களானால் இயேசு வண்டை வாருங்கள். தேவ பிள்ளைகளே, யாரையும் தேடி போக வேண்டாம், யாரிடத்திலும் ஓட வேண்டாம். இயேசுவின் பாதங்களிலே வருவீரோ, இயேசு போதும். அவர் பாதங்களிலே வருவீர்களானால் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து மெய்யாகவே உங்களை மேன்மைப்படுத்தி அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது சீமோன் இடத்துல சில காரியங்களை அவர் கேட்டுவிட்டு சொல்லுகிறார். ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், உண்மைதான், என்னை வீட்டுக்கு அழைத்தாய், சாப்பாட்டிற்காக அழைத்து கொண்டு என்னை உட்கார வைத்தாய். ஆனால் நீ என் கால்களுக்கு, 44வது வசனத்தை படிக்கிறேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள், தலைமயிரினால் துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்வோம், இயேசு நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அவள் கால்களுக்கு அவன் பெரிய விருந்துதான், பரிசேயன் அவன் விருந்து வைத்தான். உண்மைதான், நல்ல காரியம்தான், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பெரிய விருந்து தான். எல்லாரும் அறிந்திருப்பார்கள் இயேசு பரிசேயன் வீட்டிலே சாப்பிட வந்திருக்கிறார் என்று அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த பாவியான ஸ்திரீ, ஊரிலேயே பாவியான ஸ்திரீ வந்து பெற்ற நன்மையை
பெரிய பாக்கியம், பெரிய நன்மை. இந்த சீமோன் வீட்டில் அவர் பந்தி இருந்து சாப்பிடுகிறதை காட்டிலும் இந்த பாவியான ஸ்திரியை, அவளை இயேசுவை பற்றி கொண்டதும் இயேசுவில் அன்பு கூர்ந்ததும் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். இயேசு சந்தோஷப்படுகிறார், மகிழுகிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுவின் உள்ளம் கழிகூறுகிறது, அவர் சந்தோஷப்படுகிறார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு வந்தார். பாவிகளை அவர் தள்ளிவிட அவரிடத்தில் வந்த பாவிகளை அனைவரையும் அவர் அன்போடு அரவணைத்துக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார், அவளை நேசித்தார், அவளை ஆறுதல் சொல்லி அனுப்பினார். அது மட்டுமல்ல, இவள் ஆராதித்ததன் முறைமை பார்த்தீர்களா? நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவள் தலைமயிரினால் கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள், தலைமயிரினால் துடைத்தாள், என்னை முத்தம் செய் ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான அவளுடைய உள்ளத்திலே அவ்வளோ அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு அவளுடைய உள்ளத்திலே வந்து பாய்ந்து கொண்டே இருக்கிறது, நதியை போல பாய்கிறது. ஹாலேலூயா. அவள் உணர்ந்து கொண்டே இருக்கிறாள். ஆகையினால் இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு வேற என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அப்புறம் பரிமள தைலத்தை பூசுகிறாள். ஆமாம், எத்தனை காரியங்களையும் செய்து அவர் நன்றி கடனாக இவ்வளவு கத்தரிலே அன்பு கூர்ந்து ஆராதனை செய்து மகிழ்ச்சி அடைகிறாள். அவருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டு கழிகூறுகிறது. ஆனால் பரிசேயனோ நெருக்கப்படுகிறான். அவனுக்கு இந்த மகிமையான அனுபவத்தை அனுபவித்து கொள்ள முடியவில்லை. ஏதோ சாப்பாடு கொடுத்தான் தவிர இந்த அனுபவம் பெற்றானோ பெறலையோ அது நமக்கு தெரியவில்லை அந்த காரியங்கள். ஆனால் ஸ்திரீ அவளிடத்தில் இயேசுவை தேடி நாடி ஓடி வந்த அந்த ஸ்திரியை ஆண்டவர் பாவங்களை மன்னித்து, அது மட்டுமல்ல 50வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அப்படியானால் அவள் விசுவாசத்தோடே வந்திருக்கிறாள். நான் இயேசு இடத்துல வருகிறேன், அவர் எனக்கு சமாதானம் தருவார், பாவத்தை மன்னிப்பார், ஆறுதல் அளிப்பார் என்ற நல்ல ஆணித்தரமான ஒரு விசுவாசம் அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்கிறது. ஆகையினால் தான் யாரையும் பார்க்கல, எந்த மனுஷரையும் பார்க்கல. அந்த பரிசேயனையும் ஒன்றையும் அவள் சட்டம் பண்ணவில்லை. இயேசு இடத்துல வந்தாள், இயேசு இருக்கிறார் என்று. இயேசு இடத்துல வந்தாள் அவள் மிகுந்த ஒரு சமாதானத்தோடு, இயேசு சொன்ன வார்த்தையோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு திரும்பி வீட்டுக்கு போகிறாள். அவள் வந்தது வேதனையோடு, அவள் வந்தது பெரிய பாவத்தை சுமந்து கொண்டு வந்தாள். ஊரிலே பாவியான ஸ்திரி என்று சொல்லப்பட்டபடியினாலே பாவத்தோடு வந்தாள், வேதனையோடு வந்தாள், கண்ணீரோடு வந்தாள். இயேசுவின் பாதத்திலே அத்தனையும் இறக்கி வைத்தாள், ஊற்றிவிட்டாள், கண்ணீரினால் நனைத்தாள். அவள் வைத்திருந்த வீட்டிலே வைத்திருந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களிலே பூசிவிட்டாள். ஹாலலூயா, ஹாலலூயா. பெரிய அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு வெளியேறப்பெற்றது. இந்த உள்ளத்தை நிரப்புமானால் இந்த உலகம் குப்பை, இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. இயேசு மாத்திரம் போதும். தேவ பிள்ளைகளை இயேசுவை இருக பற்றி கொள்ளுங்கள், இயேசுவின் பாதத்தை அண்டிக் கொள்ளுங்கள். ஹாலலூயா. அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். இயேசுவின் பாதமே அல்லாமல் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆறுதல் கொடுக்கிறது, சந்தோஷம் சமாதானம் கொடுக்கிறது வேறு எதுவுமே இல்லை. ஹாலலூயா. கத்திரே, இன்னும் ஒரு விசை கூட. நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் சற்று குறைவுபட்டு இருக்கலாம். இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கலாம். நீங்களும் கூட இயேசுவின் பாதத்திலே வந்து மறுபடியும் அந்த ஆதி அன்பிலே, ஆதி சந்தோஷத்திலே, ஆதி மகிழ்ச்சியிலே, ஆதியில் பெற்ற அந்த தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படுவீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த உலகத்திலே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. இயேசுவை பற்றி கொள்ளுவோம், இயேசுவோடு இருப்போம். அவர் வரும்போது அவரோடு எடுத்து கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாகி கொண்டே இருப்போம். ஹாலலூயா, ஹாலலூயா. இன்னொரு காரியத்தை நாம், இன்னொரு ஸ்திரீ அவர் இயேசுவிடத்தை வந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ
அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இதை பாருங்க, நமக்கெல்லாம் தெரிந்த காரியங்கள் தான் இதெல்லாம். என்றாலும் நம்ம இதை கொஞ்சம் உன்னித்து கவனிப்பதும் அதை ஆராய்ந்து பார்ப்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமாயிருக்கும். ஆமென். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் 12 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கிறாள். அருமையான சகோதரிகளே, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இது காரியம்தான். இது அது மிகுந்த வேதனையான ஒரு காரியம். 1-2 வருஷம் அல்ல, 5-10 வருஷங்கள் அல்ல, 12 வருஷமாய் அவள் இதிலே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அது மட்டுமல்ல, ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழிச்சாச்சு. அவளுக்கு இருந்த சொத்து சுகங்களை எல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு கொண்டு போய் ஒருவனாயிலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒருத்தருக்கும் அந்த கஷ்டத்தை நீக்கிவிட அவர்களால் கூடாமல் போயிற்று. அவள் சற்றையாகிலும் குணமடையாமல் என்று வேறு வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கூட அவளுக்கு அதில் ஒரு விடுதலை உண்டாகவே இல்லை. அவள் இப்போது இயேசு எபிரியின் வீட்டுக்கு போகிறார். அவள் மகள் வியாதியாயிருப்பதை அறிந்து அங்கே போகிறார். போகிற வழியிலே திரளான ஜனங்கள் அவரை வந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த ஸ்திரீ வருகிறாள். வந்து அவளும் எதிர்முகமாக வராமல் இந்த ஸ்திரீயை போல, பாவியான ஸ்திரீ பின்னாக வந்தது போல, இவளும் கூட பின்னாகத்தான் வருகிறாள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த நாட்களில் இப்படிப்பட்டவர்கள் ஒருவரையும் தொடக்கூடாது, மற்றவர்களை இவளை தொடக்கூடாது, இதெல்லாம் தீட்டு என்று தான் ஒதுக்கி வைப்பார்கள். அப்படிப்பட்ட தீட்டான அவள் இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்துவிட்டு அவள் இந்த ஜனத்தை பார்க்கும்படி அவள் வரவில்லை. இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவை ஏன்னா இப்படிப்பட்டவங்க தொடரவங்களே தீட்டுப்பட்டு போயிடுவாங்கன்னு வசனம் சொல்லியிருக்கிறது. அப்படியானால் அவள் வந்தாள். வந்தது மட்டுமல்ல, இயேசுவை பின்னாக வந்து இயேசுவை கூட அவள் தொடவில்லை, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீர்களா? தேவ பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, பிரமாணத்தை பார்க்கவில்லை, மனுஷரை பார்க்கவில்லை, இந்த ஜன கூட்டத்தை அவள் பார்க்கவில்லை. இது அவள் ஒரு அவருடைய வஸ்திரத்தின் ஒரு நுனி, ஒரு சின்ன ஓரத்தை தான் தொட்டாள். தொட்ட உடனே அவளுக்கு சுகம் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவள் உணர்கிறாள் தான் குணமடைந்து விட்டதாக உணர்கிறாள். அவளுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவள் எப்படியாக நடுங்கி திகைத்து கொண்டு நின்று கொண்டிருக்க வேளையிலே இயேசு கேட்கிறார், திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். எல்லாம் சொல்றாங்க, இயேசுவே உங்களை சூழ இவ்வளவு ஜனக்கூட்டம் வர்றாங்களே, எல்லாம் நெருக்கிட்டு வர்றாங்களே, இப்ப தொட்டது யார் என்று கேட்கிறீங்கன்னு பேதர் கேட்கிறாரு. யாருன்னு கேட்கிறீங்களே? இயேசு சொன்னா, இல்லை, என்னை தொட்டது ஒருவர் உண்டு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளே. இப்போது நீங்களும் யாராகிலும் வியாதியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? யார் என்னை கவனிக்க இல்லையே, தன்னந்தனியாக அகப்பட்டு வேதனைப்படுகிறேனே, யாரையும் பார்க்க முடியவில்லை, யாரிடத்திலும் பேச முடியவில்லையே, போக முடியவில்லையே என்று ஒதுக்கப்பட்டவர்களாக தனிமை அறைக்குள்ளே தனிமையாக இருக்கிறீர்களோ, வியாதியின் அகோரத்தினாலே பிடிக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் ஆஸ்திகளெல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு செலவழித்து அதுவும் ஆஸ்தியும் இழந்து சுகமும் பெறாமல் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் சரீரத்தில் அவ்வளோ வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு வண்டை வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எத்தனை எத்தன்மை உள்ளதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தரை விசுவாசியுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு சுகம் தரவும் ஜீவன் தரவும் வல்லமையுடையவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவில்லை. அன்று நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த இயேசுவின் பாதங்கள் இன்றைக்கும் உங்கள் நடுவிலே இருக்கிறது. அதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். இயேசு எங்கேயோ இருக்கிறார், அவரை எப்படி
பார்ப்பது, எப்படி கூப்பிடுவது, எப்படி ஜெபிப்பது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இருக்கிற அறை வீட்டுக்குள்ளே, நீங்கள் இருக்கிற அறையிலே அவர் வந்திருக்கிறார். அவர் பாதங்கள் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அவரை பற்றி கொள்ளலாம், அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை அண்டிக் கொள்ளலாம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகம் அடைந்தது போல நீங்களும் அவரை தொட்டு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு இந்த வல்லமை அனுபவித்து நீங்கள் சுகம் பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுமா? யாரோ வியாதியோடு, வேதனையோடு, அங்கலாய்ப்போடு, சமாதானம் இல்லாமல், கஷ்டத்தோடு வந்திருக்கிறீர்களா? பெரும்பாலு உள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் கஷ்டப்பட்டாலே, அப்படியே நெடுநாட்களாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த வியாதியா இருந்தால், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், இயேசு உங்களுக்கு சுகம் தர உங்கள் பக்கத்திலே வந்து நிற்கிறார். நீங்கள் அவரை தொடுங்கள். விசுவாசமாகிய கரத்தை கொண்டு அவரை தொடுங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். உங்களை இருதயத்தின் அங்கலாய் பார்க்கிறார், இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார், இருதயத்தின் வேதனையை பார்க்கிறார். அவர் உங்கள் விசுவாசத்தின் அளவையும் பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை தொடுவீர்களானால், என்றென்றைக்கு இந்த வியாதி உங்களை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டு அவருடைய வல்லமை உங்களை சுகப்படுத்தி உங்களை எழுந்து எழும்பி நிமிர்ந்து நிற்க செய்யும். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு நிமிஷம். ஆமேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, அன்பின் பிதாவே, இயேசுவே, நீர் உலகத்திலிருந்த நாட்களிலே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே உம்முடைய வல்லமை இறங்கி அவளை சுகப்படுத்தினது போல இன்றைக்கும் சுகமாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் யார் யார் இப்படிப்பட்ட வேதனையில் அங்கலாய்த்து தன்னந்தனியாக கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் கத்து தொடுவீராக. அவர்கள் வந்து உம்மை தொடட்டும் ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்ளட்டும். விசுவாசமாகிய கரத்தை கொண்டு உம்மலே உம்மை தொட்டு உம்மிடத்தில் இருந்த வல்லமையை அனுபவிக்க அவர்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த தெய்வீக சுகத்தின் வல்லமையை கர்த்தர் இன்றைக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து போவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. க்ளோரி மாலா சியானமா ஹீஸ்தாலியா அவயவங்களிலே, உள்ள அவயவங்களிலோ, வெளி அவயவங்களிலோ, எங்கெங்கு எந்த வேதனைகள் அவர்களை உபாதித்துக் கொண்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த நிமிஷத்திலே கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு விடுதலை தருவீராக. அந்த வல்லமை அவர்களுக்குள்ள இறங்கி வருவதாக. தேவ வல்லமை, வசனத்தின் வல்லமை, தேவ ஆவியானுடைய வல்லமை, ஹல்லேலூயா, நாமத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். க்ளோரி மாலா ஹத்துர மௌலி டரபோ ஷபிலா லிகர ஹத்துர பிலௌர மதுனி மிலாதனா ஷவாரியா. விசுவாசத்தோடு நாங்கள் மண்ணிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, தெய்வீக சுகத்தை அனுபவிப்பார்களாக, ஜெயம் பெறுவார்களாக. இனி வேதனையோடு அல்ல, சமாதானம் இல்லாமல் அல்ல, அங்கலாய்ப்போட அல்ல, வியாதியை சுமந்து திரிகிறவளாக அல்ல ஆண்டவரே, விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரே, பெண்மானை போல குதித்து எழும்பத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். வேத வசனம் சொல்லுகிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் நப்தலியை போல விடுதலை பெற்ற பெண்காம் பெண்மான்களாய் எழும்பி குதித்து நிற்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்த கிருபை தார். தேவ நாமம் அவர்கள் மூலம் மகிமைப்படுவதாக, தேவ வல்லமை வெளிப்படுவதாக, அதிசயமான கிரியைகள் நடந்தேறுவதாக. அன்றைக்கு கிரியை செய்த கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் உங்கள் பிள்ளைகள் நடுவில் கிரியை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. நீ ஜபத்தை கேட்டு நீ கிரியை செய்கிற அன்பை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே,
நான் சுகமானே. புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் தந்த கர்த்தரை விசுவாசித்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அந்த தெய்வீக சுகத்தின் வல்லமை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீ அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். 38வது வசனத்திலிருந்து, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ இயேசு அந்த கிராமத்தின் வழியாய் அவள் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறார். அப்போது மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அப்போ கதவை திறந்து இயேசுவை உள்ளே வரவழைத்து உட்கார வைத்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு சகோதரி இருந்தால், அவள் மரியாள். அவள் வந்து இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இவளுக்கு நாம் முன்னே பார்த்தது போல அவள் பாவியாக இருந்ததாகவும் சொல்லப்படவில்லை. அவள் வியாதியாக இருந்ததாகவும் சொல்லப்படவில்லை. அவள் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவள் இப்போது இயேசுவின் வீட்டில், தன்னுடைய வீட்டில் இயேசு வந்திருக்கிறபடியினாலே அவள் பாதத்திலே போய் உட்கார்ந்து விட்டாள். உட்கார்ந்து கொண்டு அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டு இருந்தாள். ஹல்லேலூயா. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சி வைக்க வேண்டும். நமக்கு ஏதோ வியாதி வந்தால் கர்த்தரை தேடுகிறது, நெருக்கம் வந்தால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. பல கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்து நம்மை ஆழ்த்தும் போது கர்த்தரை தேடுவது, இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறது. கர்த்தர் எப்போதும் அவர் பாதத்தருகே அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வீட்டிலே அவர் வந்து வருகிறாரா, தங்கியிருக்கிறாரா, அந்த அனுபவங்களும் உண்டா? அதாவது நம்முடைய வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ள வழக்கம் உண்டா? மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள், உண்மைதான். ஆனால் ஏற்றுக்கொண்ட பின்பு அவள் பற்பல வேலைகளிலே செய்வதிலே அவள் வருத்தமடைந்தாள், மிகுந்த வேதனை அடைந்தாள். ஆனால் மரியாள் அவள் பாதத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வாசனங்களை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அது அவளுக்கு இன்பமாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. அவள் அந்த அந்த நெருக்கமான இயேசுவின் உறவை அனுபவித்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு இயேசு அவளோடு பேசிக்கொண்டே இருக்கிறாள். இயேசுவின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீர்களா தேவனுடைய பிள்ளைகளே? அதாவது ஊரிலே பாவியாக இருந்த ஸ்திரீ அவளுக்கும் ஆறுதல் தந்து, சமாதானம் தந்து, பாவத்தை மன்னித்து அனுப்பினார். அவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. வியாதியோடு 12 வருஷமாய் அங்கலாய்ப்போடு இருந்த சகோதரி வந்தார்கள். பின்னாக தான் வந்தார், வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள். அப்போது கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறார், சமாதானத்தோடு போ என்று. மகளே, மகளே என்று அழைக்கிறார். மகளே, திடன்கொள், சமாதானத்தோடு போ என்று வீட்டுக்கு அனுப்புகிறா. அவள் எவ்வளோ வழியெல்லாம் ஆடிப்பாடி கொண்டு மகிழ்ந்து கொண்டு வந்திருப்பாள் அல்லவா? இதுதான் இயேசுவுக்கும் நம்முடைய தனித்த வாழ்க்கைக்கும் உள்ள நெருக்கமான உறவு. இவள் இப்போ மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவள் வேறு எதையும் இயேசுவிடத்தில் கேட்கவில்லை. அவளுடைய தேவை எது என்று அவள் சொன்னதாகவும் தெரியவில்லை. இயேசுவின் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். நாமும் இந்த நாட்களிலே வீட்டிலே அடைபட்டு கிடக்கிறவர்களாக இருந்தாலும் அவ்வப்போது நடக்கிற ஆராதனைகளிலே, ஜபங்களிலே,
நமக்கு இங்க இந்த இடத்துல இருந்து இந்த லாக்டவுன் நாட்களிலே அதிகமான வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. நம்முடைய தலைமை போதகர் எவ்வளோ சிரத்தை எடுத்து ஒரு சின்ன டைம் கூட கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதபடிக்கு எல்லா காரியங்களையும் நம்முடைய சபைக்கு இன்னும் அநேக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஜபத்தின் மூலமாகவும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாக அநேக காரியங்களை நம்முடைய சபை தொய்ந்து போய்விடக்கூடாதே, ஆத்மாக்கள் இடறி போய்விடக்கூடாதே, கர்த்தருடைய அன்பை விட்டு விலகிவிடக்கூடாதே என்று இயக்கத்தோடு நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் பரிந்து பேசி ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் அசட்டையாய் விட்டு விடாத கூட எப்படியே ஜெபம் நடக்கட்டும், நம்ம அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் பாதத்தில் வந்து அமருங்கள். இயேசுவின் பாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது, அவர் வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு விதைக்கப்படுகிறது, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் உலக வேலை, உலக கவலை, உலக பாரம் இதையே சுமந்து சுமந்து வருத்தப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது இந்த உலகத்துக்கடுத்த காரங்களிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் இயேசுவை நேசிக்கவில்லை, இயேசுவின் அன்பு உங்களை இருதயத்தில் ஊற்றப்படவில்லை, இயேசுவை நீங்கள் அனுபவிக்கவில்லை, இயேசுவின் வசனத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சையும் இல்லை. ஆகையினால் தேவ பிள்ளைகளே, உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அதற்காக தான் இந்த வசன வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு மரியாளாக இருக்கிறீர்களா, அல்லது மார்த்தாளாக இருக்கிறீர்களா? நான் உங்கள் வேலையெல்லாம் போட்டுட்டு, வீட்டு வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காருங்கன்னு நான் சொல்லலை. அதையெல்லாம் அந்தந்த நேரத்தில் மடமடன்னு செய்திருங்க. வீட்டை சுத்தமாக வையுங்கள். சமையல் வேலையை அப்பப்போ செய்யுங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் ஏற்ற நேரத்தில் செய்யுங்க. சிலர் இப்படி வார்த்தைகளை கேட்ட உடனே வேலையெல்லாம் அப்படி போட்டுட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணாமல் அவங்க கூட்டுற பெருக்குமாரையும் ஃப்ரண்ட் ரூமில் போட்டுட்டு யாராவது வந்தால் கூட்டலான்னு போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க. இது சரியில்லை. தேவ பிள்ளைகளை, செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் அந்தந்த நேரத்தில் கிரமமாக ஒழுங்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். செய்து நீங்கள் அதை ஒரு சுத்தமான உள்ளத்தோடு உங்களை சரீரத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு, உங்கள் வஸ்திரங்களையும் சுத்தப்படுத்தி கொண்டு, சுத்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவர் சமூகத்தில் வந்து இருங்கள். கத்தர்மையாகவே உங்களோடு பேசுவார். ஒரு வார்த்தை போதும் உங்களை திடப்படுத்த, தைரியப்படுத்த. அந்த அந்நாளிலே நீங்கள் என்ன கஷ்டத்தோடு இருக்கிறீர்களோ, வேதனையோடு இருக்கிறீர்களோ, அல்லது எது உங்களுக்கு தேவையோ, அந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தருவார். அதற்காக நீங்கள் ஏக்கத்தோடு இருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்காக உங்களுடைய உள்ளம் ஏங்கி தவிக்கட்டும். ஏதோ உலக நன்மைக்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக அல்ல, கர்த்தருடைய வசனத்துக்காக உங்களுடைய உள்ளம் காத்திருக்கட்டும், தவிக்கட்டும். வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தின்படி ஜீவிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்களோடு பேசுகிறார், வேறு யாரும் இல்லை. தேவ வசனம் கர்த்தருடையது. இந்த வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறார், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். வேத வசனமானது பொன்னிலும் மிகுந்த பசும்பனிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனுக்கும் அதை பார்க்கலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய வசனத்தை கேட்கிறதற்கு வாஞ்சை உண்டா உங்களுடைய இருதயத்திலே? கேட்கும்படியாக வாருங்கள். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். ஆலயம் திறக்கப்பட்ட நாட்களிலே இந்த கூட்டங்களெல்லாம் இங்கே நடக்கும் என்று சொல்லும்போது அசட்டையாய் விட்டு விட்டோம். இன்றைக்கு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தாலும் கூட வர முடியாத சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். என்றாலும் நம்முடைய வீட்டிலே தேவ சத்தம் கேட்கிறது, வேத வசனம் துணிக்கிறது. ஆகையினாலே நீங்கள் உங்கள் காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, வேலைகளெல்லாம் முடித்து விட்டு, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். அதுதான் நல்ல பங்கு. அதுதான் இயேசு சொல்லுகிறார், இதுதான் தேவையானது. மரியாள் இது அவளை விட்டு எடுபடாத ஒரு பங்கு. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலையும் கலக்கமும் வருத்தமும், இனி மரியாள் மேலே ஒரு பொறா கஷ்டமும், வேலை செய்ய வரலன்ற கஷ்டமும், இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் நிறைஞ்சு வழியுது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் வழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவையானது இது ஒன்று தான். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, அவர் தன்னை விட்டு எடுபடாது, இது எடுத்து போடவே முடியாத இது நல்ல பங்கு. இவள் தெரிந்து கொண்டாள், இவள் சூஸ் பண்ணிக்கிட்டா. மரியாள் அதை தெரிந்து கொண்டாள்.
அதை எடுத்து கொண்டாள், பற்றி கொண்டாள், இயேசுவை பற்றி கொண்டாள், இயேசுவின் வசனத்தை பற்றி கொண்டாள், இருதயத்தில் பதித்து கொண்டாள். அவள் அவளுக்குள்ளே அந்த வசனங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அவளுடைய இருதயத்துக்குள்ளே வேத வசனமாகிய அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைந்திருக்கிறதுக்கு அவளுக்கு மிகுந்த ஆறுதல், சந்தோஷம், மகிழ்ச்சி. இயேசுவின் பாதம் அவளுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாய் நாமும் கர்த்தருடைய பாதத்தை அனுபவிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 16:8 என்று நினைக்கிறேன், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான 8 கர்த்தரின் சுதந்திரமும், 5 கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நம்முடைய சுதந்திரம், நம்முடைய பங்கு எல்லாம் கர்த்தர் தான், இயேசு தான். மரியாதை பற்றி கொண்டாள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் அதை பற்றி கொண்டு இருப்போமானால் நம்மை விட்டு இது நீங்கி போகவே போகாது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:1 32 யோவான் சுவிசேஷம் 11:32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். ஆமென். இயேசு மார்த், அதுக்கு முன்பாக வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மரியாள் போய் சந்திக்கிறாள், அவளும் எதிர்கொண்டு போய் முதல்ல லூக்காவிலையும் நாம் படித்தோம், மரியாள் தான் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இப்போதும் மார்த்தாள் தான் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டாள். இப்போது இந்த வசனத்தில் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாள் அவளை இயேசுக்கு எதிர்கொண்டு போய் இயேசு ஆண்டவரை அதை சொல்லுகிறாள். மார்த்தாள் மரியாள் சொன்ன வார்த்தைகளை தான் அவளும் சொல்லுகிறாள். அவள் செய்தது ஒரு முக்கியமான காரியம். வீட்டில் வந்தபோதும் அவள் பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தையே கேட்டாள். இப்போது அவள் சந்திக்கிற இடம் ஒரு கிராமத்தின் பகுதி தான். அங்கே சில ஜனங்கள் இயேசுவோடு வந்தவர்கள் இருந்திருப்பார்கள். மண் தரையாகத்தான் இருந்திருக்கும். அவள் எதையும் கவனிக்கவில்லை. அவள் இயேசுவின் பாதம்தான் அவளுக்கு விசேஷம். அப்படியே விழுந்து விட்டாள். இயேசுவின் பாதத்திலே அவள் விழுந்து அவள் பேசுகிறாள். அப்புறம் அழுகிறார். அவள் அழுகிறதை இயேசு பார்த்து அவரும் கண்ணீர் விடுகிறார், துயரப்படுகிறார், அப்புறம் அற்புதத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட படிப்போம். அதாவது யோவான் சுவிசேஷம் 12:3 அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போது அற்புதத்தை பெற்ற மரியாள் தன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுந்த அந்த சந்தோஷத்தை அனுபவித்த மரியாள் மறுபடியும் இயேசுவின் பாதத்திலே வருகிறாள். இங்கேயும் ஒரு விருந்து தான் இயேசுவுக்கு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் விருந்து உபசரணையிலே அப்படியே விருந்தை குறித்தே அவர்கள் மரியாள் அங்கு மார்த்தாள் பணிவிடை செய்கிறாள். இந்த விருந்திலேயே கவனமாக இருக்கிறார்கள். விருந்தாளிகளை கவனிக்கிறதிலும் சாப்பாடு போடுகிறதிலும் இந்த காரியத்தில் தான் கவனமாக அவர்கள் இருக்கிறாள். ஆனால் மரியாளுடைய ஒரு கவனம் பார்த்தீர்களா? இயேசு வந்து அமர்ந்த உடனே அவள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் தனக்காக தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தது அவள் இப்போது கொண்டு வந்தாள். இந்த வீட்டில் இயேசு அமர்ந்திருந்த அந்த இடத்துல போய் பரிமள தைலத்தை, அதாவது விலையேறப்பெற்ற நளதம் என்னும் தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாதங்களிலே பூசினாள், தலைமையினால் துடைத்தாள். அந்த வீடு முழுவதும்
பரிமள தைலத்தினால் வாசனையாய் வீசிக்கொண்டிருந்தது. மரியாளின் இந்த மகத்துவமான செயல், அவள் இயேசுவின் பாதங்களிலே அமர்ந்து அவரை ஆராதனை செய்த அந்த ஆராதனையின் உச்சக்கட்டம், அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைந்தது. இன்னும் மீதி காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தது தான். யூதாஸ் முறுமுறுக்கிறான், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இதை வைத்திருந்தாள், இவள் தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று கூட மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இயேசு அடக்கம் பண்ணப்படும் போது அவர் அந்த மரித்த சரீரத்தில் இந்த தூப வர்க்கங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இவளுக்கு போய் போட முடியாது இல்லையா. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று வைத்திருந்தாள் என்று சொல்லி அவள் எனக்கு முதல்ல தைலம் பூசிவிட்டாள் என்று இயேசு அவளுடைய செய்கை குறித்து மெச்சிக்கொள்ளுகிறார். ஹலலூயா, ஹலலூயா. ஜெபம் பண்ணலாமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரிகளே, கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய வார்த்தை எது உங்களுடைய உள்ளத்திலே ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். இன்னும் இருந்த நிலைமையிலே இருந்து கொண்டு இராதிருங்கள். இயேசுவை பற்றி பிடியுங்கள், இயேசுவின் பாதத்தை அண்டிக் கொள்ளுங்கள். ரெண்டாவது சங்கீதம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவரை அண்டிக் கொள்வோம், அவரை முத்தம் செய்வோம். யார் யார் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் பாக்கியவான்கள். இன்னும் தொடர்ந்து இந்த அனுபவத்திலே முன்னேறுங்கள், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், வேதனை இருந்தாலும், சில குறை குற்றங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் இயேசுவின் பாதத்தை மட்டும் விட்டு விலகாதீர்கள். ஹல்லேலூயா. இயேசு போதும். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு இயேசு போதுமானவர். குறை குற்றங்களை மன்னிப்பார், வியாதியை நீக்குவார், மரண திகிலை நீக்குவார், மரண ஓலங்களை மாற்றுவார். அவருக்கு முடியும். அவரிடத்தில் இந்த வல்லமை இன்றைக்கும் புறப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அவர் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறார். விசுவாசியாதபடியினாலே அவருடைய வல்லமை அனுபவிக்க முடியாதபடிக்கு திணறி கொண்டிருக்கிறாய். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய பாதத்தை பற்றிக்கொள், அண்டிக்கொள், முத்தம் செய், அவரையே நேசி, அவரையே அண்டிக்கொள். உனக்கு வாழ்க்கையிலே வேற என்ன வேண்டும்? இயேசு இருந்தால் அது போதாதா? இயேசு இருந்தால் அது போதாதா? இயேசு மட்டும் போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நுனி நாக்கில் உதட்டளவில் சொல்லி இப்படி முடிச்சிடாதுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்தால் மட்டுமே இந்த அருமையான ஸ்திரீகள் செய்த நல்ல அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும், நீங்களும் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை மெச்சிக்கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படும் போது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 4:10 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் அவருடைய பாதத்தை பற்றி முத்தம் செய்து அவருடைய பாதத்திலே பணிந்து விழுந்து அவருடைய பாதத்தை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிற நாம் ஒரு நாள் முகமுகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக காணப்படுவோம். அப்போது அங்கே பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? வணக்கமா
முகமாய் விழுந்து அங்கும் தாழ்மையின் உச்சக்கட்டத்தை பார்க்க முடிகிறது, அன்பின் உச்சக்கட்டத்தை பார்க்க முடிகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவள் தலையில் வைத்திருக்கிற கிரீடங்களெல்லாம் சிங்காசனத்துக்கு முன்பாக தூக்கி வைத்துவிட்டு, தேவரே ஆண்டவரே, நாங்கள் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எம்மாத்திரம் உம்முடைய பாதப்படி எண்டையிலே வைக்கிறோம் என்று வைத்துவிட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள், கர்த்தரை உயர்த்துகிறார்கள். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறேன். நீர் ஒருவரே பாத்திரர். ஆமேன், ஆமேன். தேவனுக்கு சகல கனத்தையும் மகிமையும் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே செலுத்திக் கொண்டே இருப்போம், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம், அவருக்கு மகிமையும் கனத்தையும் துதியும் அவருக்கு செலுத்திக் கொண்டே இருப்போம். பரலோகத்திலும் இதே வேலையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், இதே ஆராதனையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சாஷ்டங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிற நாள் மிகவும் நெருங்கிவிட்டது. அது சீக்கிரத்தில் சம்பவிக்கும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆகையால் தேவ பிள்ளைகளே, அவரை இந்த நாட்களிலே நேசியுங்கள், இயேசு போதும் என்று பற்றி கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். உங்களுக்கு மேன்மையாய் உங்கள் வீடுகளிலே எதை வைத்திருக்கிறீர்களோ இயேசுவின் பாதத்திலே அதை வைத்து விடுங்கள். கிடந்த எங்களை பாவுக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 தூக்கி எடுத்து பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி எங்களை வெண்மையாக்கி வேறப்பற்ற வஸ்திரங்களை எங்களுக்கு தரப்பித்து உம்மோடு கூட ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளவும், உம்மோடு ஆண்டவரே அண்டி கொள்ளவும், உம்மை நேசிக்கவும், உம்முடைய பாதத்தை முத்தம் செய்யவும் இந்த பாக்கியத்துக்கு எங்களை தெரிந்து கொண்டது. அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நேரங்களை தெரிந்து கொண்டே ராஜா, அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மரண கண்ணியில் இருக்கும் போது எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. வியாதி ஆயப்படுத்த கிடந்த நேரத்தில் எங்கள் வியாதியை நீக்கி எங்களுக்கு ஆறுதல் செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம். எங்களை வீட்டில் வந்து அமர்ந்து உம்மை பற்றி கொள்ள மரியாதை போல உடைய பாதத்தை முத்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தருகிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மரண நேரத்தில் நீர் கூட வந்து வீட்டிலே வந்து அற்புதம் செய்தீர். எத்தனையோ சூழ்நிலைகளிலே அப்படி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் நீர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு மேன்மையாக இருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே வைத்துவிட எங்களுக்கு கிருபை தார். மரியாள் விலையேறப்பெற்ற அந்த நல்லத தைல இயேசுவின் பாதங்களை பூசினாலே அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தைலம் பூச முந்தி கொண்டாளே ஆண்டவரே. இந்த அனுபவங்கள் எல்லாம் மரியாள் உம்மோடு கூட இருந்தாளே ஆண்டவரே. நீர் மரியாதை ஏற்றுக்கொண்டீர். அதே அந்த நல்ல மரியாதை போல எங்களையும் மாற்றிவிடும் ஆண்டவரே. நாங்களும் அந்த நல்ல அனுபவங்களுக்குள்ளே வந்துவிட எங்களுக்கு கிருபை தாரோ. இதை வாஞ்சிக்க கிருபை தாரோ, விரும்ப கிருபை தாரோ, இதை அனுபவிக்க கிருபை தாரோ ஆண்டவரே. ஆமென். லிடைலோ சினிஷல கமோ மிலாதரமோ லிடதனமாலியாதனமோ. ஆவியானவர் உதவி செய்வீராக, பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவருடைய பலம் உடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. ஆவியானுடைய நிழல் நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். அப்பா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரே. இந்த மேலான பாதையிலே நடத்தி என்னுடைய பிள்ளைகளை இந்த உன்னத மகிமைக்கென்று ஆயத்தப்படுத்தி விட வேணுமா கெஞ்சிற. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை இழந்து போய்விடாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திர ஊழியத்திலே ஜாக்கிரதையாக இருந்து விடக்கிறவைதான். இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசுவின் பாதங்கள் போதும். ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருக்க கத்த கிருபை தாரும். ஏசப்பா இந்த வார்த்தைகள் நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்துவீராக. ஹல்லேலூயா.
நம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து முகமும் முகமாய் உம்மை தரிசித்து உம்மை ஆராதிக்கும் நேரம் நெருங்கிவிட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தரிசனத்தோடு நாங்கள் ஜீவிக்கும் அந்த மகிமைக்கென்றே எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் ஹல்லேலூயா அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கவும் கர்த்தர் கிருபை தார் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.